5th standard max first term. Hello students, நாம் இந்த வீடியோல் page number 37 exercise 1.3ல 8th sum பாக்கப் போரும் write the following in ascending and descending orders. குடுத்திருக்கிற sums வந்து நாம் என்ன பண்ணும் ascending and descending orders 2 ordersல் எடுத்தனும் first இப்பே A sum பாருங்க இது வந்து முதல் நான் என்ன பண்ணும் ascending orderல் எடுத்து போரும் ascending orderல் ஏகனேன் உங்களுக்கு சொல்லி குடுத்திருக்கிறேன் இங்க இருக்குற ascending order னா இப்போ என்ன பண்ணுவோம் ஸ்டெப்ல 1 2 3 4 இப்படி மேலே ஏறுவோம் இப்போ இது ascending order சின்ன நம்பர்ல இருந்து லாஸ்ட் என்ன பண்ணோம் பெரிய நம்பருக்கு போவோம் ஓகேங்களா லாஸ்ட் இருக்கறதுலயே பெரிய நம்பர் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கறதுலயே சின்ன நம்பரா இருக்கும் இந்த ஆர்டர் பேர் என்ன ascending order அடுத்து நெக்ஸ்ட் descending order னா மேலே இருந்து கீழ இறங்குறது அப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேனே என்ன இருக்கறதுலயே பெரிய நம்பர் இருக்கும் லாஸ்ட் என்ன இருக்கறதுலயே சின்ன நம்பர் வரும் ஓகேங்களா இதுக்கு பேர் என்ன descending order இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம ascending order and descending order எழுத போறோம் 8th a sum solution ஓகேங்களா இல்ல பாருங்க இப்போ உங்களுக்கு கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சொல்லி கொடுத்தனா அதை யூஸ் பண்ணுங்க எல்லா டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க இதல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 5 டிஜிட்ஸ் இதுலயே 5 டிஜிட்ஸ் இதுலயே 5 டிஜிட்ஸ் 5 5 5 அப்போ 5 டிஜிட்ஸ் இருக்கு 5 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இருக்கிறதுலே பெரிய பிளேஸ் வேல்யூ பார்க்கணும் இருக்கிறதுலே பெரிய பிளேஸ் வேல்யூ என்ன இதில் பாருங்கள் 10,000 பிளேஸ் தான் அப்போ 10,000 பிளேஸில் பாருங்கள் 3 இருக்குது இல்லை 4 இருக்குது 9 இருக்குது 8 இருக்குது 9 இருக்குது 4 இருக்குது அப்போ 3 இருக்கிறது தான் சின்ன நம்பர் அப்போ அசெண்டிங் ஆர்டரில் முதல்ல இருக்கிறதுலே என்ன வரும் சின்ன நம்பர் தான் வரும் அப்போ 33,058 அதுதான் நம்ம ஃபஸ்ட் எழுத போகிறோம் அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் இப்போ 33,058 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 4 இருக்கிறது 2 இருக்குது இப்போ 10,000 பிளேஸில் இந்த 2 நம்பர்லேயே 4 இருக்குது அப்போ நெக்ஸ்ட் 1,000 பிளேஸ் பாருங்கள் இதில் 0 இருக்குது 7 இருக்குது அப்போ 0 இருக்கிறது சின்ன நம்பர் இப்போ 40,978 இது என்ன சின்ன நம்பர் 40,978 அடுத்து நெக்ஸ்ட் இதில் பாருங்க 9894 ஓகேங்களா அப்போ இந்த 4ல இருக்கிற நம்பர் தான் சின்ன நம்பர் அப்போ 47,224 இப்போ இந்த நம்பர் தான் வரும் இப்போ ஒரு இந்த ரெண்டு நம்பர் எழுதிட்டீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்ணக்கூடாது இந்த இருக்கிற 4 நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க இப்போ 47,224 ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம எழுதியாச்சு அடுத்து இந்த 3 நம்பர்ஸ் எழுதாத 3 நம்பர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள் 9 8 9 இருக்கு அப்போ 8 இருக்கிறதா சின்ன நம்பர் அப்போ 81,421 இதான் சின்ன நம்பர் இப்போ 81,421 ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 9 இருக்குது 10,000ல இங்கே வந்து 9 இருக்குது இப்போ நான் 10,000ல சேம் மாதிரி தான் என்ன பண்ண சொன்னேன் நெக்ஸ்ட் 1,000 பிளேஸ் பார்க்க சொன்னேன் 1,000ல இது 7 இது 0 இப்போ 0 தான் சின்ன நம்பர் அப்போ 90,470 இப்போ 90,470 இப்போ லாஸ்ட்டு என்ன வரும் லாஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிங்க 97,879 இப்போ இது அசெண்டிங் ஆர்டர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 97,879 இருக்குது ஓகேங்களா டிசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்து ஃபஸ்ட் எழுதுவோம் ஓகேங்களா எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதுனீங்கனாவே அதுக்கு ரிவர்ஸ் தான் டிசெண்டிங் ஆர்டர் அது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் வந்துடும் ஓகேங்களா ஒர்க்கை செக் பண்ணி பாருங்கள் இதில் பாருங்கள் 97,000 தான் ஃபஸ்ட் வரும் அடுத்து 90,470 அடுத்து நெக்ஸ்ட்டு 81,421 அடுத்து 47,224 அப்புறம் 40,978 லாஸ்ட்டு 33,058 வரும் லாஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் வரும் ஓகேங்களா இதில் வந்து முதல்ல பெரிய நம்பர் அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியான நம்பர் அப்புறம் அதுக்கும் கம்மியான நம்பர் லாஸ்ட்டு இருக்கிறதுலே கம்மியான நம்பர் வரும் பாருங்கள் 97,879 இது ஃபஸ்ட்டு வரும் அடுத்து 90,470 81,421 அடுத்தது நெக்ஸ்ட்டு 47,224 அடுத்து 40,978
அடுத்து ஃபைனலாக 33,058. இப்போ இதே மாடல் யூஸ் பண்ணி இந்த பி சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.